வெல்கம் டு ரவி ஷைன்ஸ் தமிழ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோம்மேட் ஷாம்பு. நிறைய பேருக்கு வந்து கெமிக்கல் ஷாம்பு ஒத்துக்காமல் இருக்கும், அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பூவில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஜாயின் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று சீயக்காய், இன்னொன்று பூங்கா கொட்டை, இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கும், ஸோ அவங்களாம் வந்து கருகருன்னு முடி வளரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்க்கலாம். இல்லை எனக்கு ஸ்மூத்தாக சில்கியாக ஹேர் ஃபால் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஹேர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து நீங்கள் செம்பருத்தி பவுடர் கலக்கலாம். இதோடு வந்து நீங்கள் பிரிங்கராஜ் பவுடரும் கலக்கலாம் வேணும்னா, ஆப்ஷனல். ஸோ இது நாலுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இதில் வந்து கம்பல்சரின்னு பார்த்தா சீக்காய் பவுடரும் பூங்கா கொட்டியும் தான். சீக்காய் பவுடரை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே தேவை, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் வந்துட்டு வெறும் சீக்காய் தான் வந்துட்டு கசக்கி குளிச்சிருக்காங்க. அவங்களோட பாட்டிங்களோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப நீளமாக அழகாகவே இருக்கும். பட் இப்போ நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் நமக்கு என்ன இருந்தாலும் அந்த நுர வர மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு இப்போ க்ளீன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. பட் சீக்காவும் பூங்கா கொட்டையும் நல்லாவே நம்மளோட ஹேரில் இருக்க ஆயில் டர்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடும். இதில் வேணும்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக வெந்தய பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ரெடிமேடாக வச்சுட்டேன். இதில் வந்து எப்படி அளவு மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சீக்காய் பவுடர்னா ஒரு கப் பூங்கா கொட்டை, ஒரு கப் பிரிங்ராஜோ இல்லாட்டி உங்களுக்கு நெல்லிக்காய் பொடியோ இல்லாட்டி செம்பருத்தி பொடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். மூணுத்தையும் சமமான அளவில் எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயருக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷாம்பு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது 1 மந்த் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிவிடும். ஸோ பர் மந்த் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஷாம்பு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நல்லா நுரையும் வரும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஹேர் வந்து நல்லா லென்த்தாக ஹேர் ஸ்ட்ராங்காக சில்கியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கிளென்சர் தான், அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஹேரில் இருக்க டர்ட்ஸை மட்டும் தான் க்ளீன் பண்ண முடியும். பட் இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் வந்து அடிகனமான பாத்திரம், அதாவது உங்களோட அடி பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஸ்டீல் பாத்திரம் வச்சாலும் ஓகே, அதை நீங்கள் அலுமினி பாத்திரம் வச்சாலும் ஓகே, கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் 1 சொம்பு தண்ணியளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 2 கப்பு சீக்கா பவுடர் போடலான் இருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சது நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ரெடிமேடாக வச்சுட்டேன். ஸோ அதை தான் நான் இப்போ போட போகிறேன். இப்போது இந்த கரண்டியில், அதாவது இது கிண்ணம் அளவுக்கு இருக்குது, ஸோ 2 அளவுக்கு போட்டுக்கிறேன். சீக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு சரியான ஹேர் க்ரோத்தை கொடுக்காது, வந்து க்ளீன் மட்டும்தான் பண்ணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் இது அப்படி இல்லை, சீக்காய் உங்கள் ஹேரில் இருக்க டர்ட்ஸ் எடுக்கும், ஆயில் எடுக்கும், ப்ளஸ் உங்களோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா பூஸ்டப் பண்ணும். ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் பண்ணும். நான் கொஞ்சம் தான் பேலன்ஸ் கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஸோ அதனால் அதையும் மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/4 சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 1 கப் தான் இருக்குது, அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும், ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் வரும்போது. இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த மேலே ஒரு ஒயிட் கலரில் சோப்பு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பூங்கா கொட்டையே வந்துட்டு உங்களுக்கு நல்லா நுர தரக்கூடிய ஒரு விஷயந்தான். பூங்கா கொட்டை அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அதை நல்லா ஒரு சீக்காயில் மிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நுர வரத்துக்காக தான் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் புளிமார்க் சீயக்காய், மீரா சீயக்காய் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு ஒத்துக்கலை, எனக்கு சீயக்காய் யூஸ் பண்ணாலே ஒத்துக்கலை அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை எப்படி இருந்தாலும் ஜான்சன் பேபி ஷாம்பு யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கு நல்லா நுரம் வந்தால் தான் அந்த ஷாம்பு ஃபீல் வரும். அதுக்காக ஏன்னா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தான் எடுத்துக்கிறேன். அது நீங்கள் ஜான்சன் பேபி தான் எடுக்கணும், இல்லை எந்த பிராண்ட் பேபி ஷாம்புனாலும் எடுக்கலாம், ஆனால் மைல்டு ஷாம்பு எடுத்துக்கணும். அதனால தான் நான் பேபி ஷாம்பு எடுத்துருக்கேன், நீங்களே எதனா ஒரு பேபி ஷாம்பு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு, அதோடய திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கெட்டியமாக ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஓரமாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் எடுத்து பார்க்குறத விட சைடில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் தள்ளி விடும்போது வந்துட்டு ஒரு டீ தூள் எப்படி படியுதோ அது மாதிரி படியும், அது மாதிரி ஆகக்கூடாது. இன்னும் நல்லா கொதிக்கணும், அது வந்து ஒரு நல்ல கிரேவி மாதிரி ஆகணும். ஸோ அதனால் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்னும் அந்த தண்ணி பதத்தில் இருக்கு, ஆனால் முன்னாடி விட இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நுர வர ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், பேபி ஷாம்பு யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது தான்.
இல்லை எனக்கு நுரலா நரம் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது 1 மந்த் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கம்பல்சரி ஆயில் பண்ணிட்டு தான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும். வெறும் முடியில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ட்ரைனஸை கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஹோம்மேடு ஷாம்பூஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆயில் பண்ணிட்டு தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. இது கண்டிஷ்னர் கூட தேவையில்லை, இதுவே கண்டிஷனிங் ஒர்க்கும் பண்ணும். ஏன்னா இல்லை செம்பருத்தி பூ பொடியும் நான் சேர்த்துருக்கேன், அதனால் இதுவே கண்டிஷனர் ஒர்க் பண்ணும். இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கடாயோட சைடெல்லாம் நல்லா திக்கான ஒரு படமாக படிஞ்சிருக்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு எவ்வளோ இருந்தோ அதில் பாதிக்கு பாதி ஆகிடுச்சு, நல்லா கனமாகவும் ஆகிடுச்சு அந்த இது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு லைட்டாக இறக்கிட்டு ஆற விடணும். இல்லை நம்ம சுட சுட எதுவுமே பண்ண முடியாது. இதை நான் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். இது பாதி ஆறின உடனே இதில் வந்துட்டு அந்த ஸ்மெல்லுக்காக நான் ரோஸ் வாட்டரை கலக்கிறேன். ரோஸ் வாட்டரும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்ம எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் அதில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா நைட் ஆயில் பண்ணிவிட்டு நைட் ஓவர் நைட் அதை விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஹேர் ஃபால் இருந்தால் அதெல்லாம் சரியாயிட்டு ஹேர் க்ரோத் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இல்லை கொஞ்சோண்டு ஃபெனக்ரிக் சீட் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிரும். இப்போ நான் இந்த ஷாம்பை யூஸ் பண்ணலை, ஏன்னா வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணலை, இதை நான் வடிகட்டிட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போது ஒரு நல்ல ஜூஸ் வடிகட்டுற பாத்திரத்தில் அந்த வடிகட்டி எடுத்து இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த திப்பி திப்பியாக இருக்கும் லைட்டாக, அதெல்லாம் எனக்கு அக்செப்ட் ஆகாது. ஸோ அதனால் ஏன்னா சீக்க அலர்ஜி இருக்கவங்களுக்கு அது அக்செப்ட் ஆகாது. அவங்க இதை வடிகட்டி யூஸ் பண்ணலாம், அது பெஸ்ட்டு. இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால இது நல்லது, ரொம்ப நல்லது. அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் நல்லா வடிகட்டிட்டேன். வடி ஒட்டினே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ இந்த பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். பேபி ஷாம்பு கலந்தோடனே இது வந்து கொஞ்சம் நல்லா நுர வந்துருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும். மைல்டான ஷாம்பும் பேபி ஷாம்பூஸ் தான், இல்லை மைல்டான ஷாம்பு உங்களுக்கு வேறு எதனா தெரியும்னாலும் நீங்கள் அதுவும் மிக்ஸ் பண்ணலாம். இதிலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய விதமான ஷாம்பூஸ் இருக்குது. செம்பருத்தி பூவில் மட்டுமே சேர்த்து வச்சு செய்கிற ஷாம்பூஸ் இருக்குது, ஆலோவேரா ஷாம்பூஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதை என்னென்ன ஷாம்பூஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம ஹேர் க்ரோத் ஸ்கின் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம், நம்ம ஸ்கின் கேர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நம்ம ஹேர் கேர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலில் அடுத்த வர்த்தவர வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் மூலமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.